ஒரு ஊரில் ஒரு விவசாயி இருந்தான். அந்த ஊர் ஒதுக்குப்புறத்தில் ஒரு சின்ன ஆறு ஓடிச்சு. அந்த ஆற்றங்கரையிலே இவனுக்கு நிறைய நிலங்கள் இருந்துச்சு. ஆற்றுக்கு பக்கத்துலேயே இவன் நிலங்கள் இருந்ததுனால நல்ல செழிப்பான நிலம், தண்ணீர் பஞ்சம் கிடையாது. பாசனத்திற்கு தேவையான தண்ணீரை அந்த ஆற்றிலிருந்து அருகாமையிலிருந்தே எடுத்துக்கொள்ள முடியும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு சீசனில் அவன் தன்னுடைய நிலத்தில் வெங்காயம் விளைய வைச்சான். சுற்று வட்டார பகுதியில் இருக்கிற மற்ற விவசாயிகள் எல்லாம் யாருமே வெங்காயம் விளைய வைக்கல. அந்த வருஷத்தில் இவனுக்கு நல்ல மகசூல் கிடைச்சிச்சு. வெங்காயம் எல்லாம் நல்ல செழிப்பாக வளர்ந்து நல்ல பலன் கொடுத்துருந்துச்சு. இவனும் அவைகளை அறுவடை செஞ்சு தன்னுடைய நிலத்தில் சேர்த்து வச்சான். அப்போது இவனுக்கு ஒரு யோசனை வந்துச்சு. இந்த வருஷம்தான் நம்ம சுற்று வட்டார பகுதியில் இருக்கிற எந்த விவசாயியுமே வெங்காயமே விளைய வைக்கல. நம்ம ஒரு ஆள் தான் வெங்காயம் விளைய வச்சுருக்குறோம். இதை இப்போ உடனே நம்ம விற்றுட்டோம்னா நமக்கு தேவையான லாபம் கிடைக்காது. அதனால் நம்ம என்ன பண்ணலாம், இதை நம்ம ஒரு குடோன் கட்டி ஒழித்து வச்சிடலாம். கொஞ்சம் நாள் கழித்து அப்படியே நம்ம விற்காமல் வச்சிட்டோம்னா இது ஆட்டோமேட்டிக்காக ஒரு பற்றாக்குறையை உருவாக்கும், ஒரு ஆர்டிஃபிஷியல் டிமாண்ட் க்ரியேட் ஆகும். அப்படி டிமாண்ட் க்ரியேட் ஆகும்போது அதனுடைய விலை ஆட்டோமேட்டிக்காக ஏறும். அதனால் இதை உடனே விற்காமல் நம்ம சேர்த்து வச்சுட்டு கொஞ்சம் நாள் கழித்து விற்றோம்னா நமக்கு நல்ல லாபம் கிடைக்கும், கூடிய சீக்கிரத்தில் நம்ம லட்சாதிபதி ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி இவனுக்கு ஒரு யோசனை. அதனால் என்ன பண்ணால், அவனுடைய நிலத்தின் ஓரத்தில் ஒரு சில குடிசைகளை உண்டாக்கி அவன் நிலத்துக்குள்ளே அந்த வெங்காயங்களை மூட்டைகளில் போட்டு பதுக்கி வைக்க ஆரம்பித்தான். அவன் எதிர்பார்த்த மாதிரியே சுற்று வட்டார பகுதியில் யாருமே வெங்காயம் விளைய வைக்காதனால நிறைய பேர் வெங்காயத்துக்கு அலைஞ்சாங்க. ஒரு டிமாண்டு உருவாச்சு. வெங்காயம் விலை 100 ரூபா 150 ரூபான்னு விலை ஏறிக்கிட்டே போச்சு. அவனுக்கு யோசனை, இப்போ நம்ம விற்றுடலாமா அப்படின்னு. ஆனாலும் இன்னும் கொஞ்சம் பேராசை. இன்னும் ஒரு வாரம் வெயிட் பண்ணோன்னா வெங்காய விலை 200 ரூபாயை தொட்டுருவோம். அப்போ நம்ம விற்றோம்னா நல்ல வருமானம் கிடைக்கும். நம்ம எதிர்பார்த்த மாதிரியே 2 நாளில் லட்சாதிபதி ஆயிடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இப்போயும் விற்காமல் அதை பத்திரப்படுத்தி வச்சுருந்தான். கனவுகளோடு காத்திருந்தான். இன்னும் ஒரு வாரம் ஆகட்டும், எவ்வளோ பணம் சம்பாதிக்க போகிறோம் பார் அப்படின்னு யோசிச்சுட்டு அன்னைக்கு ராத்திரி படுக்க போனான். அந்த நேரம் பார்த்து அவன் நிலத்துக்கு அருகாமையில் இருந்த அந்த ஆறு உருவாகி வர்ற அந்த மலைப்பகுதியில் நல்ல மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓட ஆரம்பிச்சிச்சு. திடீர்னு அன்னைக்கு ராத்திரி காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டுச்சு. இவனுடைய நிலத்தை முழுவதும் அந்த ஆற்றில் வந்த வெள்ள தண்ணீர் சூழ்ந்து கொண்டது. நிலத்தை மட்டும் இல்லை, குடிசை கட்டி மூட்டை மூட்டையாக வெங்காயத்தை சேர்த்து வச்சுருந்தார்ல, எல்லா வெங்காயமும் தண்ணியில் மூழ்கி போச்சு. ஒரே நாள் ராத்திரியில் மொத்த வெங்காயமும் தண்ணியில் அடிச்சுட்டு போச்சு. மீதி இருந்த கொஞ்ச நஞ்ச வெங்காயமும் அழுகி போய் கெட்டு போனது. அடுத்த நாள் காலையில் வெள்ளமெல்லாம் குறைஞ்சதுக்கப்புறம் எந்திரிச்சு வந்து பார்த்த விவசாயிக்கு ஒரே அதிர்ச்சி. தன்னுடைய பேராசையினால் எல்லாத்தையும் ஒரே நாளில் இழந்து போனோமே அப்படின்னு சொல்லி வாயிலையும் வயிற்றுலையும் அடிச்சுட்டு அழ ஆரம்பித்தான். ஏன்னா போட்ட முதலை கூட எடுக்க முடியாமல் போச்சு. இதைத்தான் ஞானி நீதிமொழிகளின் புஸ்தகத்திலே, தானியத்தை கட்டி வைக்கிறவனை ஜனங்கள் சபிப்பார்கள், விற்கிறவனுடைய தலையின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும் என்று எழுதி வைத்திருக்கிறார். அதாவது தானியத்தை கட்டி வைக்கிற பழக்கம் எல்லா காலங்களிலும் இருந்து வந்திருக்கிறது. இன்றைக்கும் கூட பல நேரங்களிலே நாம் வெங்காய விலையேற்றத்தை பார்க்கிறோம். இன்னும் பல அத்தியாவசிய பொருட்களுடைய விலை கண்ணா பின்னாவென்று ஏறுவதை நாம் பார்க்கிறோம். இவையெல்லாம் எப்படி உருவாகிறது என்று நாம் ஆராய்ந்து பார்க்கும்போது சில மனிதர்களாலே, சில தவறான நபர்களாலே, சில தவறான வியாபாரிகளினாலே ஒரு ஆர்டிஃபிஷியல் டிமாண்ட் கிரியேட் பண்ணப்படுகிறது. செயற்கையான ஒரு பற்றாக்குறை உருவாக்கப்படுகிறது. முக்கியமான தானியங்களை காய்கறி பொருட்களை மறைத்து வைப்பதன் மூலமாக அதற்கு ஒரு பற்றாக்குறை ஏற்படுகிறது. அந்த பற்றாக்குறையின் நிமித்தமாக ஒரு விலையேற்றத்தை இவர்களாகவே உருவாக்கி அந்த சூழ்நிலையிலே அந்த பொருட்களை விற்று அதிகப்படியான லாபம் ஈட்டுவதற்கு ஒரு சில மனிதர்கள் எடுக்கிற முயற்சியினாலே ஒரு மொத்த சமுதாயமும் பாதிக்கப்படுகிறது. வேதம் சொல்லுகிறது, இப்படிப்பட்ட மனிதர்கள் இன்றைக்கு மிகுதியான ஆஸ்திகளை சம்பாதிப்பது போல காணப்பட்டாலும் அவர்களுடைய தலையின் மேல் ஜனங்களுடைய சாபங்கள் தங்கும் என்று நமக்கு காண்பிக்கிறது. ஆக ஒரு தேவ பிள்ளை எப்படிப்பட்ட வியாபாரத்திலோ வணிகத்திலோ ஈடுபட்டிருந்தாலும் அதில் வருகிற ஆசீர்வாதங்கள் அது நமக்கும் பயனுள்ளதாக இருக்க வேண்டும், பிறருக்கும் பயனுள்ளதாக இருக்க வேண்டும்.
இது தானியத்தை குறித்து சொல்லுவது போல இந்த வசனத்திலே காணப்பட்டாலும் தேவ பிள்ளைகளாகிய நமக்கு தேவன் எல்லாருக்கும் சில வகையான தாளந்துகளை கொடுத்திருக்கிறார். அந்த தாளந்துகளை நமக்குள்ளே கட்டி வைத்திருக்கிறோமா, அல்லது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாகவும் பிறருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாகவும் தேவ ராஜ்யத்திற்கென்று அந்த தாளந்துகளை நாம் செலவிடுகிறோமா என்பதை யோசித்து பாருங்கள். ஒருவேளை தேவன் ஒரு சிலருக்கு பலவிதமான ஊழியங்களை தந்திருக்கலாம். ஆரம்ப நாட்களிலே உற்சாகமாக அவைகளை செய்திருக்கலாம். ஆனால் ஏதோ சூழ்நிலைகளின் நிமித்தமாக தேவன் தந்திருந்த அந்த தாளந்துகளை இப்பொழுது பயன்படுத்தாமல் நீங்கள் பதுக்கி வைப்பதற்கு ஏதுவான ஒரு சூழ்நிலையிலே அதை அமைதியாக வைத்திருப்பீர்கள். ஆனால் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம், தேவன் தந்திருக்கிற தாளந்துகள் அது நமக்கு ஆசீர்வாதமாகவும் பிறருக்கு ஆசீர்வாதமாகவும் செயல்படுத்த வேண்டியவைகள், அவைகள் கட்டி வைக்க வேண்டியவைகள் அல்ல. நீதியின் வழிகளிலே நடப்போம், அதுவே நம்மை நித்தியம் கொண்டு சேர்க்கும் வழியாகும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, அந்த பாதையில் மரணமில்லை.